பாரதி பேசுங்க. எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட வைத்த புறநானூற்று வீர காவியமாய் பணியாய் உருகி மெழுகாய் கரைந்த பாசத்தின் இருப்பிடமாய் கொடியவர்களுக்கு இரும்புக்கரம் நீட்டி ஏழைகளிடத்தில் இன்முகம் காட்டி இரண்டு கடந்த தமிழகத்தை ஒளிமயமாய் ஆக்கி தமிழகத்தை தரணியில் முதலிடத்திற்கு மாற்றி அகிலமே அம்மா அம்மா என அழைக்கும் பேர் பெற்ற எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழர் தம் திருநாளில் நிற்கதி அறுத்து முதலமைச்சர் உழவர்க்கு பெருமை சேர்த்த பாங்கு, தேரோட்டம் கண்ட திருவாரூரில் மாடு பூட்டிய வண்டியில் விவசாயிகளின் தோழனாய் மக்கள் வெள்ளத்தில் பவனி வந்த அழகு கரிகார் சோழனாய் நீங்கள், அருகில் மடுநீதி சோழனாய் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள், மடுநீதி சோழன் மண்ணிலே சேற்றில் இறங்கி நாற்று எடுத்து அதனை கிள்ளி லாகவமாய் வயலில் நட்டு எம் மண்ணின் மாண்பினை உலகிற்கு உணர்த்திய பண்பு, தான் பிறந்த மண்ணிலே டிராக்டர் ஓட்டி காட்டி தன்னை ஒரு பிறவி விவசாயி என நிரூபித்து காட்டிய காட்சி, இவை எல்லாவற்றையும் தொலைக்காட்சியில் பார்த்த மக்கள் தாங்கள் ஒரு விவசாயியை முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம் என பெருமை கொண்டனர். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா? ஒரு விவசாயியான உங்களுக்கு இவையெல்லாம் யாரேனும் சொல்லித்தர வேண்டுமா? ஏற்பிடித்து உழுத கைகள் உங்கள் கைகள், மண்வெட்டி எடுத்து வயலுக்கு நீர் பாய்ச்சிய கைகள் உங்கள் கைகள். நீங்கள் மோதிர கையால் குட்டுப்பட்டவர், அம்மாவின் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எவரும் உங்களிடத்தில் மோதி பார்க்க முடியாது. உண்மையான விவசாயியாய் ஏழைகளின் தோழனாய் விளங்குகின்ற விவசாயிகளின் காவலர், சுற்றுச்சூழல் நாயகர், குடி மராமத்து திட்டம் தந்த கோபகன், கலியுகம் கண்ட இரண்டாம் கரிகால் சோழன், காவிரி காப்பாளர், மயிலாடுதுறை மாவட்டம் தந்த மாசற்ற மனிதர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெரிய குலத்தின் பெருமையே, கழகத்தின் வலிமையே, தொண்டர்களின் இதயமே, அமைதியின் வடிவமே, பொறுமையின் மறு உருவமே, விசுவாசத்தின் அடையாளமே, தோழமையின் இலக்கணமே, மானம் செறிந்த பூமியின் வீரம் காத்திட்ட மரபனே, மருதிருவர் வழிவந்த மாணிக்கமே, பாண்டிய நாட்டு தங்கமே, கழகத்தின் ஓர் அங்கமே, பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பார்போற்றும் மன்னனே, எங்கள் ஆறு இரண்டனே, வருதாவை வென்று காட்டிய வரலாற்று நாயகனே, கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்கள் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திரு ஓஎஸ்எம் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், பொறுப்பு வகிக்கக்கூடிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் வாழ்நாள் பயனை பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கி சாதனை படைத்து, 6வதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைநகரமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும் என அறிவித்து, ஒரு மாவட்டத்தின் தலைநகருக்கு செல்ல ஒரு மாநிலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்ற நிலையினை மாற்றி, எங்கள் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்து, எங்கள் மக்களின் துயர் துடைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாடுகட்டி போரடித்த பூமி சோழ நாடு, சோர்வுடைத்து என பெயர் பெற்ற பூமி, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என புகழ்பெற்ற பூமி எங்கள் காவிரி டெல்டா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் எங்கள் விவசாயம் பாழ்பட்டு விடுமோ, எங்கள் சந்ததியினரின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என அஞ்சு நடக்கி போராடி கொண்டிருந்த வேளையில், காவிரி டெல்டா பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்திட ஒரு சட்ட முன்வடிவை உருவாக்கி அதை தானே சட்டப்பேரவையில் முன்மொழிந்து நல்லெண்ணம் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பேராதரவோடு நிறைவேற்றி காட்டி சட்டமாக்கி அரசுகளில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்தி இனி வரும் காலங்களில்
வேளாண்மை வளர்ச்சிக்கான திட்டங்களை தவிர வேறு எந்த திட்டத்தையும் எங்கள் டெல்டா மண்டலத்தில் தொடங்க முடியாது என்று வரலாற்று சாதனையை பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய சாதனையை படைத்து எங்கள் டெல்டா பாசன விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து எங்கள் சந்ததியினரின் எதிர்காலத்தை 1000 ஆண்டுகள் பாதுகாத்து தமிழகத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் எங்கள் டெல்டா பாசன விவசாயிகள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் விவசாயிகளுடைய பாராட்டு விழாவிலே அவர்கள் சொன்னார்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10000 ஆண்டுகள் காவிரி டெல்டா பாசன பகுதி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பை தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறியவர்கள், காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்கள், காவிரி நீர் தொடர்பான வழக்கை வாபஸ் பெற்றவர்கள், மத்தியிலே பல ஆண்டுகாலம் அமைச்சர்களாக இருந்தும் ஒரு சொட்டு காவிரி நீர் கூட பெற்றுத்தராதவர்களுக்கு மத்தியில் காவிரி நீரில் தமிழகத்திற்கு உள்ள உரிமையை பெற்றுத்தர முதன் முதலில் உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையினை மத்திய அரசின் அரசு இதழ் வெளியிட வேண்டுமென இடைவிடாது சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட அரசு மாண்புமிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதோடு மட்டுமல்லாமல் காவிரி நீருக்காக தன் உடல் வருத்தி உயிரையே பணயம் வைத்து 84 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து விவசாயிகளின் நலன் காத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டுமென உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்று அந்த தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த மத்திய அரசின் மீது மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் துணிச்சலோடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து போராடி மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட செய்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிற அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மழைநீர் சேகரிப்பு திட்டம், விவசாய விளைநிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைக்கும் திட்டம், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரும் திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி நீர் மேலாண்மையை உலகிற்கே கற்றுத்தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் 82 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் பங்களிப்புடன் மேட்டூர் அணையை தூர்வாரி காவேரி பாசன விவசாயிகளின் நலன் காத்த அரசு அந்த எடப்பாடியார் அவர்களின் அரசு. மேட்டூர் அணையில் இதுவரை 2,34,492 கனமீட்டர் வண்டல் மண் அகற்றப்பட்டு 1,846 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பங்களிப்புடன் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆறுகள் ஏரிகள் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி நீர்நிலைகளை சேமித்து காட்டி சாதனை படைத்துள்ள அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அரசு. சத்துருவ திட்டம் புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்த்தது. தொட்டில் குழந்தை திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பெருமை தேடி தந்தது. குடிமராமத்து திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வரலாற்றில் இடம் தந்திருக்கிறது. 2020-21 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் குடிமராமத்து திட்டத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை பாராட்டுகிறேன். கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆதலூர் மற்றும் குமாரமங்கலம் கிராமங்களுக்கு இடையே கொள்ளிடமாற்றின் குறுக்கே ₹494.60 கோடி மதிப்பீட்டில் கடைமடை பகுதியில் உள்ள 31,221 ஏக்கர் நிலங்களுக்கான பாசன வசதி பெறும் பொருட்டு தலைமதகுடன் கூடிய கதவணை அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ₹40 கோடி மதிப்பீட்டில் வீராணம் ஏரியை தூர்வாரி அதன் முழு கொள்ளளவான 1,465 மில்லியன் கன அணியினை மீளப் பெறுவதற்கான பணிகளை முழுவதும் நிறைவேற்றியதன் காரணமாக 44,856 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தி தந்துள்ளதுடன் சென்னை பெருநகரத்தின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் காவேரி ஆறு மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரியின் திட்டத்தில் புனரமைக்கும் பணிக்கான பூர்வாங்க திட்ட அறிக்கை தயாரிக்க 2020-21 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ₹15 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதை மனதார வரவேற்கிறேன். தமிழகத்தில் கட்டுமான பணிகளுக்கு தேவையான மணல் உபயோகிப்பாளர்களுக்கு எளிதில் கிடைத்த
தமிழ்நாடு மணல் இணைய சேவை என்ற இணையத்தை தொடங்கி இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளவும், இணையதளம் வழியாக மணல் விற்பனை தொகையை செலுத்தும் வசதியை செய்து தந்தோம். மணல் குவாரிகள் மற்றும் அரசு மணல் கிடங்குகளின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்தும், மணல் திருட்டு அறவே இல்லை என்ற நிலைகளை உருவாக்கி அரசுக்கு பெருமளவு வருவாயை மணல் விற்பனை மூலம் ஈட்டி தந்துள்ள அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அரசு. 2021-21 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 15,850 கோடியே.54 கோடியும், நீர்ப்பாசன பணிகளுக்கு ரூபாய் 500 கோடியும், காவிரி வடநில பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 67.25 கோடியும், பருவகால மாற்ற தழுவல் திட்டத்திற்கு ரூபாய் 105.220 கோடியும், கல்லணை கால்வாய் பணிகளுக்கு ரூபாய் 300 கோடியும், அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்கு 220.12 கோடியும், அத்திக்கடவு அவிநாசி நீர்ப்பாசன திட்டத்திற்கு ரூபாய் 500 கோடியும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு ரூபாய் 700 கோடியும், ஒருங்கிணைந்த சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூபாய் 5,500 கோடியும், கிராமப்புற ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்த ரூபாய் 1,050 கோடியும், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ரூபாய் 3,100 கோடியும், அரசு அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்ட ரூபாய் 1,453.91 கோடியும், அரசு அலுவலக கட்டடங்களின் சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கு ரூபாய் 50 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது. 1998 மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆதரவுடன் அமைந்த வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசின் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் திரு தம்பிதுரை அவர்கள் அம்மா அவர்களின் உத்தரவை பெற்று தங்க நாற்கர சாலை திட்டத்தை 1,00,000 கோடி ரூபாய் நிதியில் கொண்டு வந்தார்கள். தமிழகத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய் முதலீட்டை பெற்று தந்து தங்க நாற்கரை சாலை திட்டம் கொண்டு வர காரணமாக இருந்தவர் மாண்புமிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதை இம்மாமன்றத்திற்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என எல்லாவற்றிற்கும் சேர்த்து உள்ளாட்சித்துறையில் மட்டும் 58 பாலங்கள் மட்டுமே கட்டப்பட்டன. அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரூபாய் 162.6 கோடி மட்டுமே. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் 2011-16 5 ஆண்டு காலத்தில் 60 பாலங்கள் கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 912 கோடி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் 5 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு அலகுகளில் 2,095 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் 1,239 பாலங்கள் மட்டுமே கட்டி புடிக்கப்பட்டன என்பதை மாமன்றத்திற்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சியில் 2011-2016 54 ரயில்வே பாலங்கள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டன. 2006-2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வெறும் 32 பாலங்கள் மட்டுமே திறக்கப்பட்டன என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். கிராமங்கள் முதல் மாநகராட்சிகள் வரை அனைத்து பாலங்களையும் கட்டி முடித்து, அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு அகலப்படுத்தி, புதிய சாலைகள் அமைத்து, பாலங்கள் சாலை வசதி இல்லாத இடமே இல்லை என்ற அளவிற்கு தரமான போக்குவரத்து வசதியினை செய்து தந்து ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ள அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அரசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலம் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையின் பொற்காலம். தமிழகம் அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்று மிகமின் மாநிலம் என்ற பெருமையை பெற்று இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதலிடம் பெற்று திகழ்கிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில். இந்த அரசு மாண்புமிகு அம்மாவின் அரசு, இது மக்களுக்கான அரசு. இந்த அரசு தொடர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். எனது தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கொள்ளிடம் ஆற்றில் எங்களுடைய தொகுதியான வடபகுதியில் கொள்ளிடம் ஆறு கலக்கிறது கடலின் முகத்துவாரத்தில். தென்பகுதியிலே உள்ளப்பள்ள உப்பனாறு கலக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலும் இந்த பேரவையை தொடர்ந்து 4 ஆண்டுகள் என்னுடைய கொள்ளிடம் ஆற்றிலே கதவடை வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆக இங்கே நிலத்தடி நீர் கடல் நீர் உட்புகுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பகுதி விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு கதவடையை கொள்ளிடம் ஆற்றிலே அளக்குடி என்ற கிராமத்திலும் மாதிரவேலூர் என்ற கிராமத்தில் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை படிவன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வைத்தோம். ஒரு மாநிலத்தை கடந்து நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக பிரித்து கொடுங்கள் என்று எங்களுடைய முதலமைச்சரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு மேலே முடியாதுப்பா,
அதெல்லாம் மாவட்டம்லாம் பிரிக்க முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் நடக்காது அப்படின்னாங்க. ஆனா அங்குள்ள கொண்ட முதலமைச்சர் அவர்கள் 2017 நான் முதலமைச்சர் இடத்துல எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 ஆண்டுகளாக என்னுடைய தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மீனவ மக்கள் பயன்பெறுகின்ற விதத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நீங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தர வேண்டும் என்று முதலமைச்சர் இடத்துல கோரிக்கை வைத்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய எடப்பாடிக்கே இன்னும் காலேஜ் கொண்டு வரலப்பா அப்படின்னாங்க. இருந்தாலும் என்னுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் இடத்துல நாங்கள் கண்டது என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆற்றல் மிக்க முதலமைச்சர். அதை இந்த அவையிலே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் வைக்கின்ற கோரிக்கையின் வலிமையை, அதனுடைய நியாயத்தை அறிந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க ஆற்றல் மிக்க முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உடனடியாக அவர்கள் தன்னுடைய துறை செயலாளரிடத்தில் அழைத்தார்கள். இந்த 7 காலேஜில் அந்த காலேஜ் சேருங்கப்பா, சீர்காழியை சேருங்க அப்படின்னாங்க. அது என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாது. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் செய்த ஒரு பெரும் சாதனையாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய தொகுதிக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தந்து வரலாற்று சாதனை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களின் சார்பாக என் உயிர் உள்ளவரை நன்றி கடன் பட்டு உள்ளவனாக இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று ஒரு மாநிலத்தை கடந்து செல்ல வேண்டும், எங்கள் மாவட்டத்தை பிரித்துக் கொடுங்கள் என்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மண்முகே தமிழ்நாடு கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சரின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அது முடியாது அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே கரைத்தால் கரையும் கல்லும் கரையும் என்று கரைப்பார், கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப முதலமைச்சரிடத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கைக்கு பல்வேறு தலைவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இன்றைக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 7/3/2020 நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறை தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கின்ற நேரத்தில் என்னுடைய பெரிய சீர்காழி தொகுதியை, கொள்ளிடம் பகுதியை தனியாக பிரித்து ஒரு தாலுக்கா உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று கொள்ளிடத்திற்கு ஒரு தீயணைப்பு நிலை வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. எங்களுடைய வெள்ளப்பள்ளம் உப்பனார், என்னுடைய தொகுதியினுடைய தென்பகுதியிலே வெள்ளப்பள்ளம் உப்பனார் கடல் நீர் உள்புகுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதற்கு ஒரு கதவணை வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் பணிவன்போடு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று ஒரே ஒரு கோரிக்கை, மற்ற கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவெண்காடு. அந்த திருவெண்காட்டிலே திருக்கோயிலுக்கு சொந்தமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவிலே புதிய மாவட்டம் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அந்த நம்பிக்கையோடு ஒரே ஒரு நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய திருவெண்காட்டிலே அருள்மிகு ஸ்வேதாரணீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 3 பள்ளிகள் இருக்கிறது. ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, ஒரு மேல்நிலைப்பள்ளி. அந்த பெண்கள் உயர்நிலைப்பள்ளி 1962 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அந்த பெண்கள் உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று 4 வருடங்களாக நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். திருக்கோயிலுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம், ஆனால் எய்டட் ஸ்கூல். அதான் நீங்கள் பார்க்கணும். அதில் எய்டட் ஸ்கூல், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதன் ஒரு கருத்தை சொல்லுனா, நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய துணைவியார் படித்த பள்ளிக்கூடம் இந்த SST கேர்ள்ஸ் ஸ்கூல். நீங்கள் அதற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் விதத்தில் நீங்கள் இந்த பள்ளியை, பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தர உயர்த்தி தர வேண்டும் என்று மிகப்படி ஒன்போடு கேட்டு இந்த வாய்ப்பெடுக்க நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.